Hello students, greetings from Success Education Academy, Class 10 Max, Exercise 1.1, Fourth Sum. Fourth Sum, if A is equal to 5,6, B is equal to 4,5,6, C is equal to 5,6,7. Show that A cross B is A cross A is equal to B cross B intersection C cross C in Ketanam. So, in London, we have to find A, B, C or value for the number. A cross A is equal to B cross B intersection C cross C in final of 4. அப்படின்னா இது வந்து நம்மளோட LHS ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கனால LHS, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குன்னா RHS. ஃபர்ஸ்ட் ஏ கிளாஸ் ஏ யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த வேல்யூவையும் ஃபைண்ட் பண்ணிட்டு இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணணும் அதான் ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து LHS ஃபைண்ட் பண்ண போகிறோம். LHS வந்து ஏ கிளாஸ் சி. ஸோ ஏ கிளாஸ் ஏ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிளாஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் 5,6 கிராஸ் திரும்பவும் ஏயோட வேல்யூ ஏன்னா ஏ கிளாஸ் ஏ 5,6. ஓகே இது வந்து இது நமக்கு LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த ஏல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 5,5. அடுத்து இந்த ஏல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த ஏல இருக்க செகண்ட் வேல்யூ 5,6. நான் இந்த ஏல இருக்க செகண்ட் வேல்யூ அந்த ஏல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 6,5. நான் இந்த ஏல இருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வேல்யூ அந்த ஏல இருக்க செகண்ட் வேல்யூ. ஓகே ஏ கிராஸ் ஏ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இக்குவேஷன் 1. ஸோ LHS ஃபைன் பண்ணிட்டோம். இனி வந்து RHS பண்ண போகிறோம். RHS-ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து B cross B ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ B cross B. ஸோ B யோட வேல்யூ எழுதணும் 4,5,6 cross 4,5,6 equal to 4,4. இந்த B-ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த B-ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ தென் இந்த பீல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த செகண்ட் வேல்யூ இந்த பீல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த தேர்ட் வேல்யூ தென் இந்த பீல இருக்க செகண்ட் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பீல இருக்க செகண்ட் வேல்யூ இந்த செகண்ட் வேல்யூ இந்த செகண்ட் வேல்யூ இந்த தேர்ட் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் இந்த செகண்ட் இந்த தேர்ட் வேல்யூ இந்த லாஸ்ட் வேல்யூ. ஸோ 4,4 தென் 4,5 4,6 தென் 5,4 5,5 5,6 then 6,4 6,5 6,6. So நம்ம B cross B ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனி வந்து C cross C. ஓகே C cross C ஃபைண்ட் பண்ண போறோம். C cross C is equal to C ஓட வேல்யூ 5,6,7 cross 5,6,7. ஸோ அதே மாதிரி தான் கிராஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து 5,5 தென் 5,6 தென் 5,7 தென் அதே மாதிரி 6,5 6,6 6,7 தென் 7,5 7,6 7,7. ஸோ நம்ம இப்போ B cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு, C cross C ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனி வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. தட் மீன்ஸ் B cross B-லையும் C cross C-லையும் காமனாக இருக்கு. அதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ B cross B இன்டர்செக்ஷன் C cross C இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுலையுமே எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் 4,4 இருக்கு இங்கே இல்லை, இங்கே 4,5 இருக்கு இங்கே இல்லை, 4,6 இருக்கு இங்கே இல்லை. தென் இங்கே வந்து 5,4 இருக்கு இங்கே இல்லை, இங்கே 5,5 இருக்கு இங்கேயும் 5,5 இருக்கு. ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் 5,5. தென் 5,6 இருக்கு இங்கேயும் 5,6 இருக்கு. ஸோ அதே எடுத்துக்கலாம் 5,6. தென் இங்கே 5,7 இல்லை, தென் 6,4 இருக்கு இங்கே 6,4 இல்லை, 6,5 இருக்கு இங்கேயும் 6,5 இருக்கு. ஸோ 6,5 நம்ம எடுத்துக்கலாம் 6,5 தென் 6,6 இருக்கு இங்கேயும் 6,6 இருக்கு. ஸோ 6,6 நமக்கு பீல் அவ்வளோதான் இருக்கு. ஸோ நம்ம வந்து வேற எதையும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சீல மட்டும்தான் இருக்கதா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட வேல்யூ. ஸோ இதை வந்து செகண்ட் இக்குவேஷன் எடுத்துருக்கு. இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இக்குவேஷனும் செகண்ட் இக்குவேஷனும் ஈக்குவலாக பார்க்கணும்.
That means LHS உம் RHS உம் ஈக்குவலா பார்க்கணும். LHS ல 5.5, 5.6, 6.5, 6.6 இருக்கு. இங்கேயும் அதே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இதுல நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஹென்ஸ் டோட்டல் குடிச்சுக்கணும். ஹென்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல்.